Attention all NEET aspirants. Are you searching for best NEET online coaching? There is a good news for you. Here is a top-notch course for you. Beat the NEET with Marathon 2.0 batch. Get mentored by India's best teachers. Marathon 2.0 batch consists of concept teaching, problems shortcuts, practice assignments, part and full test. Boost your NEET rank by joining our NEET Marathon batch. Highlights of Marathon 2.0 batch: learn exam strategies, doubt solving session, discussion forum, counseling session, concepts to strengthen weak areas, weekly questions and assignments. Grab the chance to be in Marathon 2021. Enroll now for free. For more details, visit www.edu.neetscoreup.com. Hello, students. Welcome to our another awesome session. In the session, we will talk about tricks in Animal Kingdom. நம்ம அனிமல் கிங்டம் என்சிஆர்டி லைன் பை லைன் பார்த்துருக்கோம், அதில் டெஸ்ட் எழுதியிருக்கோம், அதில் பிஒய்கியூ பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் லிங்க்கை, அதை போய் பாருங்க. ஸோ இப்போ ட்ரிக்ஸுக்குள்ளே போகலாம். கிங்டம் அனிமாலியா, இது எப்படி பேசிஸ், இது எதை பேஸ் பண்ணி இதை கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5-6 கேரக்டர்ஸ் வச்சு பண்ணாங்க. நம்ம இதுல பார்க்க போறது 5 கேரக்டர்ஸ் தான் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். 6 கேரக்டர்ஸ் வச்சு அதை கிளாசிஃபை பண்ணாங்க. ஒன்னு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், சிமெட்ரி, பாடி ஆர்கனைசேஷன், சீலோம், செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகால். இப்போ இதுல பார்க்க போறது லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி பிரிச்சிருக்காங்க, 4 பிரிச்சிருக்காங்க. செல்லுலார் லெவல், அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து டிஷ்யூ, தேர்ட் வந்து ஆர்கன், ஃபோர்த் ஆர்கன் சிஸ்டம். இப்போ நம்ம எப்படி ட்ரிக் போட போறோம் அப்படின்னா, செல்லுலார் லெவல்னு எடுத்துட்டா அது ஃபர்ஸ்ட். இங்க பொரிஃபெரால ஃபர்ஸ்ட் ஃபைலம் பொரிஃபெரா. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பொரிஃபெரா அந்த ஃபைலம்னுடைய சீரீஸ் இன்வெர்டிபிரேட்டால ஃபைலம்னுடைய சீரீஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா படிச்சிருக்கணும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபைலம் எல்லாம் கொடுத்துருக்குங்க பாருங்க. பொரிஃபெரா, சிலண்ட்ரேட்டா, டீனோஃபோரா, பிளாட்டியல் மின்தஸ், ஆஸ்கேல் மின்தஸ், அனிலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடமிட்டா, ஹெமிகார்டிட்டா, கார்டேட்டா. இப்போ நம்ம இன்வெர்டிபிரேட்டாக்கு மட்டும் நம்ம அந்த வேர்டு போடுவோம். அது என்னது, பிசிசி பாமி. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துட்டேன்னா பிசிசி பாமின்னு வருது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னது, பொரிஃபெரா. செகண்ட் வர லெட்டர் வந்து, செகண்ட் வர ஃபைலம் வந்து பார்த்தீங்கன்னா சிலண்ட்ரேட்டா, நெக்ஸ்ட் டீனோஃபோரா. அப்போ சி டிஷ்யூ லெவல்ல இருக்கிறது வந்து செகண்ட் ஒன், சீல ஆரம்பிக்கிற ரெண்டு ஃபைலமுமே டிஷ்யூ லெவல்ல இருக்கு. தென் ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ரெண்டுமே எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பிளாட்டிஹெல்மின்தஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சில ஆர்கானிசம் இதுல வந்து ஆர்கனா இருக்கும், சில ஆர்கானிசம் வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல்ல போயிருக்கும். இதுக்கு பின்னாடி வர எல்லாமே அப் டு கார்டேட் வரைக்கும் இட் இஸ் ஆர்கன் சிஸ்டம். நெக்ஸ்ட் கேரக்டர் சிமெட்ரி. சிமெட்ரினா என்ன மீனிங், வி கேன் டிவைட் த பாடி இன்டு டூ ஈக்குவல் ஹாஃப். டூ ஈக்குவல் ஹாஃப் பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதா, பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு பேர் ஏ சிமெட்ரி. பண்ண முடியும் அப்படின்னாக்கா ரேடியல் அண்டு பைலாட்ரல், ரேடியல் அண்ட் பைலாட்ரல். ரேடியல் அண்ட் பைலாட்ரலில் ரேடியல்னு பார்த்தீங்கன்னா, ரேடியலில் என்ன இருக்கு, ஒரு ரேடியஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியல் அப்படின்னா ரேடியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியஸ் எங்க போடுவீங்க, ஒரு சர்க்கிள்ல சென்டர்ல இருந்து வரையக்கூடியது தான் ரேடியஸ். அப்போ ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து என்ன செய்யலாம், ரேடியஸ் போடலாம். அதே மாதிரி இந்த ரேடியல் சிமெட்ரியில உள்ள ஆர்கானிசத்துக்கு எந்த பிளேன்ல இருந்து வேணாலும் நம்ம வந்து டிவைட் பண்ண முடியும், அதை அப்படியே அங்க கார்லேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பயலாட்ரல் சிமெட்ரி, வி கேன் டிவைட் த பாடி இன்டு டூ ஈக்குவல் ஹாஃப் இன் ஒன்லி ஒன் பிளேன். அப்ப ரேடியல் சிமெட்ரியில எது வருது, இப்ப ரேடியல் சிமெட்ரி, ரேடியஸ் எங்க இருக்கு, சர்க்கிள்ல இருக்கு. சர்க்கிள்ல இருக்கிறதுனால சி சர்க்கிள் சி. அப்ப சில ஆரம்பிக்கிற எல்லாமே என்னது, ரேடியல் சிமெட்ரி. இதுல ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு, எக்கினோடர்மேட்டா.
எக்கிந்து ஒரு சிமெட்ரியும் லார்வல் ஃபார்ம் ஒரு சிமெட்ரியும் வரும். அது அது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயலாட் மற்றது எல்லாமே ரெஸ்ட் ஃபைலம் இஸ் பயலாட்ரல் சிமெட்ரி. ஸோ ஸ்பாஞ்சஸ் ஸ்பாஞ்சஸ் வந்து ஏ சிமெட்ரி. அப்போது சிலண்ட்ரேட்டாக்கு முன்னாடி உள்ள ஃபைலம் எல்லாம் என்னது ஏ சிமெட்ரிக்கல். பின்னாடி உள்ள ஃபைலம் சிலண்ட்ரேட் அண்ட் டீனோஃபோர் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபைலம் எல்லாமே என்னது பயலாட்ரல் சிமெட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெர்மல் லேயர். டெர்மல் லேயர் வந்து ரெண்டா பிரிக்கலாம், ஒன்று டிப்ளோபிளாஸ்டிக் இன்னொன்று ட்ரிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக்ன்றது என்னது மீசோக்ளியா அன்டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும். அன்டிஃபரன்ஷியேட்டடா இருந்தால் தான் அது என்ன எக்டோடாம் எண்டோடாமா மட்டும் இருக்கும். இன்கேஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிருந்ததுன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக மாறி இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிளாட்டி ஹெல்மின்தஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த பிளாட்டி ஹெல்மின்தஸ் பிசிசி பாமி இதில் பிளாட்டி ஹெல்மின்தஸ் வந்து என்னது ட்ரிப்ளோ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபைலம் எல்லாம் டிப்ளோன்னு வரும். அப்போ இதில் வந்து முன்னாடி இருக்கிறது மூணு ஃபைலம் இருக்குது. இதில் வந்து இந்த பொரிஃபெரா வந்து என்னது செல்லுலார் லெவல். அப்போது சிசி அந்த சிலண்ட்ரேட்டா டீனோஃபோரா அது ரெண்டு மட்டும்தான் டிப்ளோ பிளாஸ்டிக். மீது எல்லாமே என்னது ட்ரிப்ளோ பிளாஸ்டிக். எக்டடாம் மீசடாம் எண்டடாம். இப்போ ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமலில் எக்டோடாம்லேருந்து என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்ம்ஸ் எக்ஸோஸ்கெலட்டனாக மாறும். மீசோடாம் ஃபார்ம்ஸ் டெவலப் இன்ட்டு ஆர்கன். மீசோடாம்லேருந்து ஆர்கன்ஸ் டெவலப் ஆகும். எண்டோடாம் ஃபார்ம்ஸ் த இன்னர் லைனிங் ஆஃப் தி ஆர்கன். இப்போ இதுலேருந்து என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் வருதுன்றதை பார்ப்போம். எக்டோடாம்லேருந்து வரக்கூடிய ஆர்கன் எக்டோடாமல் ஆரிஜின் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய ஆர்கன்ஸு பிரெயின் ஸ்பைனல் கார்ட் நர்வ்ஸ் ஸ்கின் நெயில்ஸ் தென் ஹேர். ஸோ இதுக்கு நீங்கள் நியூமோனிக்ஸ் போட்டுக்க வேண்டாம், இதை அப்படியே படிச்சிடலாம். மீசோடாமல் ஆரிஜின் வந்து ஹார்ட் கிட்னி போன் கார்டிலேஜ் மசில்ஸ் பிளட் செல்ஸ் பிளட் வெசல்ஸ். எண்டோடாமல் ஆரிஜின் வந்து லைனிங் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி லைனிங் ஆஃப் டைஜஸ்டிவ் லிவர் பான்க்ரியாஸ் அண்ட் பிளாடர். நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது இதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன்னா என்ன, தெர் இஸ் அ லைன் ட்ரான் ஆன் த பாடி ஆஃப் தி ஆர்கானிசம். தட் லைன் வில் டிவைடு ஒன்லி எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஆல்சோ இன் சம் ஆஃப் தி ஆர்கானிசம். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அனார் அனார்ச்சோ அனார்கோ ஆன் ஆன் வந்து அனிலிடா ஆர் ஓஆர் வந்து ஆர்த்ரபோடா சோ வந்து கார்டேட்டா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சீலோம் சீலோம்ன்றது என்னது பாடி கேவிட்டி பாடி கேவிட்டி. இப்போ பாடி கேவிட்டி இருக்கிறது இல்லாததுன்னு முதல்ல பிரிச்சுக்கலாம். அப்போ சீலோமேட் ஏ சீலோமேட் சிலோமேட் ஏ சிலோமேட். ஏ சிலோமேட்னா பாடி கேவிட்டி இல்லை, சிலோமேட்னா பாடி கேவிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சூடோ சிலோமேட்னா ஃபால்ஸ் சீலோம் இருக்கு. அப்போ இது வந்து எவல்யூஷனரியில எப்படி எழுதலாம்னாக்கா ஏ சிலோமேட் சூடோ சிலோமேட் தென் சிலோமேட். ஏ சிலோமேட் ஏ சிலோமேட்ன்றது நோ பாடி கேவிட்டி, சூடோ பாடி கேவிட்டி இருக்கும். சீலோமேட்ல ட்ரூ பாடி கேவிட்டி. எதுல வந்து சூடோ சீலோமேட் இருக்கு, ஆஸ்கி எலிமின்தஸ்ல சூடோ சீலோமேட் இருக்கு. அப்ப ஆஸ்கி எலிமின்தஸ்க்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஃபைலம்லயும் பிசிசி பாமி அதுல பிளாட்டி ஹெல்மின்தஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஆர்கனிசம் எல்லாமே என்னது ஏ சீலோமேட். பின்னாடி இருக்கிற ஆர்கனிசம் எல்லாமே என்னது சீலோமேட். இது சூடோ சீலோமேட். நெக்ஸ்ட் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா பொரிஃபெரால இருந்து கார்டேட்டா வரைக்கும் எப்படி வருது எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரிமிட்டிவ் வந்து பொரிஃபெரா கார்டேட்டா இஸ் அட்வான்ஸ்டு. ஸோ பொரிஃபெராவோட சிலண்ட்ரேட்டா அட்வான்ஸா இருக்கும், சிலண்ட்ரேட்டாவோட டீனோஃபோரா அட்வான்ஸ். ஸோ ஸ்லைட்டா அப்படியே அட்வான்ஸ்மெண்ட் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. தட் இஸ் கால்டு எவல்யூஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
system, organ system level. Organs and organ system level starts from platyhelminthus. Circulatory system start agra edam. Circulatory ele oru oru system ah form agum onnathula appo circulatory system start aara edam edun pathina annelida appo annelida ku mele irukra organism ku ellame absent adu edu circulatory system annelida ku keela irukra athana organism ku circulatory system developed ipo nama paaka porudhu oru oru file athliyum ncrt la kuduthirukra example mattum paakrom adula nama paaka porudhu first paaka porudhu first file am porifera porinale pores present in the body idu eppadi ezhudalam idanudaiya organism-a eppadi ezhudalam eusycosponge idanudaiya common name eduthindinga fresh water sponge இது பாத் ஸ்பாஞ்ச் இது சைஃபா நெக்ஸ்ட் சீலன்ட்ரேட்டாவை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹோயா ஹோயான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா அஹோயா அஹோயான்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஹோயா அஹோயா இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க 10 பிளேட்ஸ் ஆஃப் ப்ளூரோபிராக்கியா 10 ரிலேட்டட் டு டினோப்ளேனா ஒன்னு சென்டென்ஸ் மெத்தட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லனா வேர்ட் மெத்தட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க 10 பிளேட்ஸ் ஆஃப் ஃபுட் 10 ரெஃபர் டு டீனியா பிளேட்ஸ் ரெஃபர் டு பிளாட்டிஹெல்மிந்தஸ் ஃபுட் ரெஃபர் டு ஃபாசியோலா ஃபேட்டா இப்போ வந்து ஃபாசியோலால எஃப்ஏ எடுத்துக்கோங்க டீனியால டிஏ எடுத்துக்கோங்க சோ ஃபேட்டா இதை வந்து எப்படி படிக்கலாம் ஃபேட்டா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி படிக்கலாம் இல்ல ஃபட்டா அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்கியல்மிந்தஸ் ஆஸ்க் ரவுண்ட் வார்ம்னு பேர் இதுக்கு எப்படி சென்டென்ஸ் சொல்லலாம்னா ஆனந்தி ஆஸ்க் ஊட்செரி ஆனந்தி ஆஸ்க் ஊட்செரி இதனுடைய காமன் நேம் என்ன எடுத்துக்கலாம்னாக்கா ஆனந்தி ரெஃபர் டு ஹூக்வாம் ரவுண்ட் வார்ம் ஃபிலேரியல் வார்ம் இதனுடைய ஜுவாலஜிக்கல் டேர்ம் எடுத்துட்டேன்னா ஸோ ஆனந்தி ரெஃபர் ஆன்சைக்ளோஸ்டோமா ஆஸ்க் ஆஸ்காரிஸ் ஊட்செரி வவுச்சீரியா ஸோ இதனுடைய காமன் நேம் ஃபில்லேரியா இதனுடைய காமன் நேம் ரவுண்ட் வார்ம் ஹூக்வாம் நெக்ஸ்ட் அனிலிடா அனிலிடானுடைய இது பார்த்தீங்கன்னா அன்னி நீர் இஸ் டோல்டு ஹிருடி லுக்ஸ் பிரிட்டி அன்னி நீர் இஸ் டோல்டு ஹிருடி லுக்ஸ் பிரிட்டி என்ன சொன்னாங்க அன்னி ஹிருடி வந்து பிரிட்டியா இருக்காங்கன்னு சொன்னாங்க அன்னி அன்னி வந்து அனிலிடா நீரிஸ் நீரிஸ் ஹிருடி ஹிருடி நேரியா பிரிட்டி பிரிட்டிமா இப்போ இதுல வந்து பிரிட்டிமாக்கு காமன் நேம் எர்த்துவாம் ஹிருடி நேரியாவுக்கு காமன் நேம் பிளட் சக்கிங் லீச் ஆர்த்ரோபோடா ஆர்த்ரோபோடா ஜாயிண்டட் லெக் ஆர்கானிசம் இதுக்கு வந்து ஃபுல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது பாலா கால் பாலா கால் பி ஃபார் பாம்பாக்ஸ் ஏபிஸ் எல் ஃபார் லாசிஃபர் ஏ ஃபார் அனோஃபிலஸ் சி ஃபார் கியூலக்ஸ் ஏ ஃபார் ஏடிஸ் லொகஸ்டா எல் ஃபார் லிமுலஸ் இது வந்து டோட்டல் ஆர்கானிசம் இன் ஆர்த்ரோபோடா டோட்டல் ஆர்கானிசம்னா இன் என்சிஆர்டி இட் இஸ் கிவன் இன் என்சிஆர்டி என்சிஆர்டியில் இருக்கிற டோட்டல் ஆர்கானிசம் இன் ஆர்த்ரோபோடா இதை வந்து எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் எதெல்லாம் ஏபிஸ் பாம்பிக்ஸ் லாசிஃபர் இதெல்லாம் என்னது எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேர்டு ஏபிள் ஏபிள்ன்றது எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் வேர்டு ஏபிஸ் தென் ஏபிஸ்
bombyx and lacifer. Then vector. Vector enna pathinga anopheles, culex, then இப்படி இருக்கு. இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்? CAVA காவா, இல்ல VACA வாக்கா, வாக்கா ஏபிள் வாக்கா, பாலாக்கால் ஏபிள் வாக்கா, ஏ பாலாசெல் ஏபிள் காவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாலாசெல்ன்றது டோட்டல் ஆர்கனிசம் அர்த்தரப்போ, ஏபிள்ன்றது எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட், காவான்றது வெக்டர்ஸ். அடுத்தது லிம், லிம் லாக். லிம் லாக்னா லிமுலஸ் லோகஸ்டா, இது வந்து லிவிங் ஃபாசில், லிம் லிவிங், லோகஸ்ட் கிரிகேரியஸ். மொலஸ்கா, மொலஸ்கால என்ன இருக்கு? போட்ஸ் கிளாப். பாட்ஸ் கிளாப்னா, பாட்ஸ்னா என்னது? நம்ம பீஸ்ல படிச்சிருக்கோம், இதுல வந்து இதுக்கு பேர் தான் பாட். இந்த பாட்ல தான் அந்த சீட்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இந்த இதுக்கு பேர் தான் பாட். பாட்ஸ் கிளாப், கிளாப் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் பாட்ஸ் கிளாப். பி ஃபார் பில்லா, ஓ ஃபார் ஆக்டோபஸ், டி ஃபார் டென்டாலியம், சி எஸ் ஃபார் ரெசிப்பியா, சி ஃபார் கீட்டோப்ளூரா, எல் ஃபார் லாலிகோ, ஏ ஃபார் ஏ ஃபிளைசியா, பி ஃபார் பிங்க்டடா. ஸோ இதனுடைய காமன் நேமும் படிச்சுக்கோங்க. பிலா ஆப்பிள் ஸ்னெயில், பிங்க்டடா பேர்ல் ஆயிஸ்டர், செப்பியா இஸ் கட்டில் ஃபிஷ், லாலிகோ ஸ்குவிட், ஆக்டோபஸ் டெவில் ஃபிஷ், ஏ பிளைசியா சி ஹேர், டென்டாலியம் டஸ்க் ஷெல், கிட்டோப்ளூரா கைட்டன். நெக்ஸ்ட் எக்கினோடர்மேட்டா. எக்கினோடர்மேட்டால ரெண்டு போட்டிருக்க, ஒன்னு வந்து சென்டென்ஸ், இன்னொன்னு வந்து வேர்டு. முதல்ல சென்டென்ஸ் பார்ப்போம். Antidon is starting his equinus vehicle with a cucumber and aster for going optical. Enna Antidon enna seiranga, equinus indra vehicle eduthittu cucumberaiyum asterium kootikittu opticals ku poranga. Idhu dhaan vandha indha sentence nudeya meaning. So idhu nyabagam irundhadhana easy ah neenga nyabagam vechukonga. Enna pandranga? Antidon equinus vehicle la cucumberaiyum asterium kootikittu opticals ku poranga. இப்போ வேர்டு, எக்கினோடர்மேட்டால வேர்டா ஞாபகம் வச்சுக்கிறது. ஈகோசி, லெட்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா வர்றது ஈகோசி. எக்கினோடர்மேட்டா, குக்குமாரியா, ஓபியூரா, இதுக்கு மட்டும் ஸ்டார் ஃபிஷுக்கு மட்டும் ஜுவாலஜிக்கல் நேம் எடுக்காம காமன் நேம் எடுத்திருக்கு. எக்கினா சி அர்ச்சின், ஆன்டிடான் சி லில்லி. ஸோ இதனுடைய வேர்டு ஈகோசி, ஈகோசி. ஹெமிகார்டேட்டா, ஹெமிகார்டேட்டாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பாலா ஹாஸ், பாலா ஹாஸ் நோ கிளாசஸ், பாலா ஹாஸ் நோ கிளாசஸ். சாக் ஹாஸ் கோ கிளாசஸ், பாலா ஹாஸ் நோ கிளாசஸ், சாக் ஹாஸ் கோ கிளாசஸ். பெலனோ கிளாசஸ், சாக்கோ கிளாசஸ். நெக்ஸ்ட் யூரோகார்டேட்டா, யூரோகார்டேட்டாக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? சாது, எஸ் ஃபார் சல்பா, ஏ ஃபார், எஸ் ஃபார் சல்பா, ஏ ஃபார் அசிடியா, டி ஃபார் டோலியோலம், ஹெச் ஃபார் ஹர்ட்மெனியா, தென் யூரோகார்டேட்டா. சாது, இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் சேர்த்தோம்னா என்ன வருது? சாது. சாதுனா சாமியார் சொல்லுவோம் இல்லையா, சாது. நெக்ஸ்ட் செஃபலோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டால என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிளாக், பிளாக்ன்ற வேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கிளாப் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு ரெண்டுத்துல ஞாபகம் வருதோ ரெண்டுமே செஃபலோகார்டேட்டா தான். பி ஃபார் பெல பிராங்கியோஸ்டோமா, பி ஃபார் பிராங்கியோஸ்டோமா, எல் ஃபார் லான்ஸ்லேட், ஏ ஃபார் ஆம்பியாக்சிஸ், தென் சி ஃபார் செஃபலோகார்டேட்டா. நெக்ஸ்ட் கார்டிலேஜியஸ் ஃபிஷ், கார்டிலேஜியஸ் ஃபிஷ்னா என்னது? அதுக்கு போனே இருக்காது, அது கான்ட்ரிதைஸ் நம்ம சொல்லுவோம், கான்ட்ரிதைஸ்.
on rictus. So, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா PCT and DCT. D for dogfish is coleodon, C for chondrichthyes, P for trigon stingray, P for pristis sawfish, C for carcharodon, great white shark torpedo, T for torpedo. DCT, PCT என்றது என்னது? Distal convoluted tubule, proximal convoluted tubule, kidneyல படிச்சிருப்பீங்க. So, அதை இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Next step. Amphibia. Amphibia ல என்ன ஞாபகம் வச்சுக்க கூடிய லெட்டர் word னு பாத்தீங்கன்னா rishab. Rishab னு ஒருத்தர் அவரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. R for rana frog, I for ichthyopis, S for salamander, H for hyla, A for amphibian, B for buffo. Buffoன்றது toad. Up to this, we completed our trick session. I think you enjoyed. Now it is time for unscramble me. இங்க ஒரு வேர்டு கொடுத்துருக்கு, அதனுடைய லெட்டர்ஸ் எல்லாம் ஜம்பிளா இருக்கு. அதனுடைய க்ளூ, ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஆர்டீரியல் ஸ்மூத் மசில். இந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஆர்டீரியல் ஸ்மூத் மசிலுக்கு நீங்க வேர்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதை ரீ அரேஞ்ச் பண்றது ஈஸியா இருக்கும். இதை கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்போர்ட் அவர் சேனல், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் சக்சஸ்.